निरूपिक्या என்னது நிரூபிக்க ரைட்டா ப்ரூவ் பண்ணனும் இப்ப இது என்ன சொல்லிருக்கேன் எல்ஹெச்எஸ் இது ஆர்எச்எஸ் எதை நாம எடுத்துக்கலாம் ஆர்எச்எஸ் 3 5 log 10 அடிமானம் என்ன 5 ஒரு மார்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நீ செஞ்சிரலாம் எந்த குழந்தையாலையும் செய்ய முடியாது போகாது அடுத்து என்ன வேணும் அடுக்கு விதி வேணும் ரைட்டா அடுத்து என்ன வேணும் பவர் அப்ப என்ன வேணும் n into log n equal to log n to the power of n n into log n அதே மாதிரி நீங்க பிளஸ் ஆ மைனஸ் ஆ மைனஸ் அப்ப என்ன விதி வகுத்தல் விதி ரைட்டா ரைட் இல்லையா அப்ப log m minus log n equal to log m by n இது அப்படிதான் க்ளூ சொல்லி கொடுத்திருக்கேன் மைனஸ் மைனஸ்ன்ற குறி வரும்போது என்ன வரும் வகுத்தல் குறியா மாத்த முடியும் புரியுதா பெருக்கல என்ன மாத்திக்கலாம் சும்மா சிம்பிள டில்ட் பண்ணா பிளஸ் ஆ மாத்தலாம் அது மாதிரி இந்த மைனஸ் எங்க என்ன வரலாம் வகுத்தல் அதனால மைனஸ் வரும்போது வகுத்தல் விதி டிவிஷன் ரூல்ன்றது உன்னால மறக்கவே முடியாது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப நல்லா எழுதிட்டோமா அடுத்தது இன்னொன்னு சொன்னேன் இங்க என்ன இருக்குது வெறும் n மட்டும்தான் இருக்குது இல்லையா ரைட் ஆனா நமக்கு என்ன வேணும் இங்க log வேணும் ரெண்டுமே logல இருந்தாதான் நமக்கு ஆபரேட் பண்றதுக்கு ஈஸி அதுக்காக தான் இதை எடுத்தோம் எடுத்தோமே எடுக்கலையா அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் log 5 to the base 5 நீ ஏதாவது ஒண்ணு புகுத்தும் போதோ இல்ல கூட்டி கழிக்கும் போதோ பெருக்கி வைக்கும் போதோ மதிப்பு என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி புரியுதா என்ன பண்ண கூடாது மதிப்பு மாறக்கூடாது இப்ப இதுல மதிப்பு மாறுமா மாறாது ஏன் log 5 to the base 5 ஓட மதிப்பு என்ன 1 அப்ப 3 பெருக்கல் 1 3 தானே நமக்கு ரெண்டுமே மடக்கையா இருந்தாதான் நம்மளால கணக்க செய்ய முடியும் அதுக்காக நீ இதை இன்ட்ரோ듀ஸ் பண்ற மைனஸ் 5 into log 10 to the base 5 இப்ப ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணிட்டோமா இந்த ஒரு ஸ்டெப் செய்ய முடியாதா இந்த 3 க்கு பக்கத்துல இங்க என்ன பேஸ்ன்னு பார்த்து இதை எழுத முடியுமா முடியாதா டாக்கனுங்களா எல்லாராலையும் செய்ய முடியலமா அடுத்தது கவனி இங்க முன்னாடி லாகுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா அப்ப ஒரு நம்பரால பெருக்கி இருக்கோமே இல்லையா அப்ப என்னவா மாத்தணும் அதை நீ அடுக்கு கொண்டு வரணும் அடுக்கு விதிக்கு வரணும் புரிஞ்சுதா புரியலையா அப்ப என்ன வரும் லாக் 5 கியூப் 5 அடுக்கு 3 பேஸ் என்ன 5 இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 என்னவா மாறிடுச்சு அடுத்தா மாறி அடுத்து விதி பயன்படுத்தணும் அதே மாதிரியே இங்க லாக் 10 அடுக்கு என்னவா நடந்து வரும் 5 10 to the power of 5 to the base 5 அடுத்து விதி பயன்படுத்தியாச்சா பிராக்கெட்ல என்ன விதி பயன்படுத்தணும்ன்றதுக்கு எல்லாம் புரியுதலுக்கு எழுதிக்கும் கரெக்டா இப்ப நல்லா கவனி லாக் 5 அடுக்கு 3 அப்ப என்ன அர்த்தம் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 5 125 log 125 to the base 5 125 அடிமானம் 5 minus log 10 அடுக்கு 5 அப்ப எத்தனை ஜீரோ அதுக்கு வரணும் 5 ஜீரோ வரணும் 5 ஜீரோ என்னது இது லட்சம் கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா கரெக்ட்டா புரியுது புரியுதா கமா போட்டுட்டலாம் இருக்க வேண்டாம் புரிஞ்சுக்கோ அடுத்து என்னது பேஸ் பேஸ் என்ன 5 5 இப்போ இங்க என்ன குறி இருக்கு மைனஸ் 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 வந்தா என்ன விதி வகுத்தல் விதி ரைட்டா ரைட் இல்லையா அப்ப என்னது log m / n m இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 125 / 100000 ரைட்டா ரைட் இல்லையா டு தி பேஸ் என்ன 5 இப்போ இத வகுக்கலாமா வகுக்க கூடாதா log நல்லா கவனி 1 2 3 4 5 அப்ப எத்தனை ஸ்தானம் பின்னாடி நோக்கி புள்ளி வைப்ப நீங்க 5 ஸ்தானம் எத்தனை ஜீரோ இருக்குது இங்க 5 ஜீரோ 5 ஜீரோ இருக்கு அப்ப நல்லா கவனி 1 2
மூணு நாலு அஞ்சு கரெக்டா கரெக்ட் இல்லையா? இப்ப என்ன வைக்கிறீங்க? புள்ளி புள்ளி மறுபடியும் என்ன போட்டுக்கணும்? ஜீரோ. கண்டுபிடிச்சாச்சு. என்னது கூட்டலா இருந்தா பெருக்கல் விதி, கழித்தலா இருந்தா வகுத்தல் விதி பயன்படுத்துற, இவ்வளவுதான். சரியா சாமி? வெரி குட்.